பவுலிங்கில் தங்கா ப்ரோ பேட்டில் வாரியர்ஸ்க்காக பேட்டிங்கில் அக்லேஸ், அவினாஷ் ஏசிஸ்க்காக ஃபர்ஸ்ட் பாலே ஆஃப் சைட் பாலிங், ஒரு பவுன்சர் பால், நல்ல ஷாட். ஆனால் அடித்தோடனையுமே அவருக்கு தெரிஞ்சிச்சு அது கேட்ச் தான் அப்படின்ட்டு. அங்கே ஃபீல்டிங்கில் ராஜ் ப்ரோ சூப்பரான ஒரு கேட்ச், நிற்க வச்சு பால் போட்டிருக்காருங்க. தேவையான அளவுக்கு பவுன்ஸை கொடுத்து அடிக்க வச்சுருக்காரு. ஒரு சூப்பர் விக்கெட் ஃபஸ்ட்டு பாலே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் தினேஷ்குமார் பாலுங்க, ஃபஸ்ட்டு பாலே எங்கே கொண்டு வந்திருக்காருன்னு பாருங்கள். ஃப்ரைட்டாக அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் ஓவருக்கான முயற்சி, ஆனால் பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. டாட் தேர்ட் பால் கிளாசிக்ங்க, ஆஃப் சைட் பால் சூப்பராக அடிச்சிருக்காரு. எகைன் அதே ஃபீல்டர் நோக்கி தான் போயிருக்குங்க ராஜ். ஒரு அங்கே நல்ல பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் அண்ணாமலை அண்ணா, அவினாசி ஏசிசிக்காக பாலுங்க, ஆஃப் சைட் ஏறி போனார், இருந்தாலும் நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காருங்க. சூப்பராக போட்டிருக்காரு 20 இது வரைக்கும் தங்கண்ணா. பாலுங்க இதுவும் நல்லா போட்டிருக்காரு, எங்கே போயிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக அடிச்சிருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கர் தலைக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக. இங்கே ஒரு சிங்கிள் தான் கிடைக்கும். இது வரைக்கும் பெரிய ஷாட் எதுவுமே போல, எல்லா பாலும் சூப்பராக போட்டிருக்காருங்க. இதுவும் அருமையான பாலுங்க, நேராக கிரீஸ் லைனில் யோசிக்கிறதுக்குள்ளே பால் வந்துடுதுங்க. இந்த ஓவரோட லாஸ்ட் பால், இது ஒன்று நல்லா போட்டாருன்னா எக்ஸலண்ட் ஓவர். அங்கே தான் தப்பு பண்ணிட்டாருங்க, ஒரு டாஸ் பால், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார், தூக்கி அடிச்சிருக்காருங்க. லாங் ஆனில் சரியான ஒரு சிக்ஸ், ஒரு பாலில் தப்பு, அது 6 ரன்னாக கிடச்சிருக்கு இவங்களுக்கு.